ஏமாத்தி பணம் கொடுத்தாங்க இதெல்லாம் பண்ணி மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கின காலம் அது ஒரு காலமா இருக்கு இன்னமும் இருக்குது ஆனா புதிதாக வந்தவர்கள் கூட இன்னொரு யுக்திய இந்த ஆபாச நிகழ்ச்சியை போய் தொகுத்து வழங்கினோம்னா நமக்கு வாக்கு வங்கி வருமோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா அந்த எண்ணம் வந்து தவறானது முற்றிலும் தவறானது நம்ம தமிழ் கலாச்சார முறைப்படி இந்த நிகழ்ச்சி கண்டி இன்னைக்கு வந்து நாங்கள் அந்த பிக் பாஸ் ப்ரோக்ராமை வந்து பேன் பண்ணணும் தடை செய்யணும்னு சொல்லி டிஜிபி அலுவலகம் வந்திருக்கோம் அதை பற்றி ஒரு மனு ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி ஏன்னா தொடர்ச்சியாகவே பிக் பாஸ் நிகழ்ச்சியை நான் கடந்த 3 ஆண்டுகளாகவுமே எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதற்காக வழக்கு கொடுத்தா கூட அந்த வழக்கு வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க மதுமிதா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க போன ப்ரோக்ராமில் அந்த தற்கொலைக்கு வந்து காரணம் என்னன்னு கூட ஒரு இன்வெஸ்டிகேஷன் கூட பண்ணலை நாங்கள் சென்ற ஆண்டே அதுக்கு வந்து நாங்கள் பூந்தமல்லியில் இருக்கிற காவல் நிலையத்தில் போய் நாங்கள் ஒரு கேஸ் பதிவு பண்ணோம் அதையும் அவங்க எதுவுமே கண்டுக்கல அப்போ பிக் பாஸ் ப்ரோக்ராம் வந்து மிகப்பெரிய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறதுனால யாருமே அதை பற்றி எந்த கவலையுமே பண்ண மாட்டாங்க ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது மக்களுக்கு எந்த அளவுக்கு நல்லதை சொல்ல வேணாங்க கெட்டதை சொல்லுதுங்கும் போது அந்த நிகழ்ச்சி எதுக்கு ஒரு நிகழ்ச்சி நல்லதை சொல்லணும்னு அவசியம் இல்லை அதை ஓரமாக வச்சுருவோம் ஏன்னா பல நிகழ்ச்சிகள் இருக்குது இன்னும் பேசணும்னா நீண்ட நெடுதூரமாக பேசணும் அந்த தொலைக்காட்சிகளை பற்றி ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆபாச உடைகளை அணிஞ்சிக்கிட்டு ஆபாச உடைகள்னால் வீட்டில் போட்டுக்கிற மாதிரி இன்னும் ரொம்ப மிக மோசமான உள்ளாடைகள் மாதிரி இருக்கக்கூடிய ஆடைகளை தான் அங்கே இருக்கிறவங்க அணிஞ்சிருக்காங்க ஆண் பெண்கள் சேர்ந்து தங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கழிப்பறை வாசல்லையே தான் அந்த ப்ரோக்ராமோட பாதி ப்ரோக்ராம் கழிப்பறை வாசல்லையே தான் நடக்குது அந்த கழிப்பறை வாசலில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்குறது ஒரு கட்சியை நடத்தக்கூடிய நபர் வந்து ஒரு மிகப்பெரிய 60 ஆண்டு காலம் வந்து கலைத்துறையில் இருந்த ஒரு கலைஞர் அவர் நடத்துகிறார் அப்படிங்கிறது ஒரு வேதனைக்குரிய பகுதியாக நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வர்றேன் ஏன்னா அரசியலில்ங்க பல விதங்களில் ஓட்டு வாங்கினாங்க மது கொடுத்தாங்க பிரியாணி கொடுத்தாங்க இப்படிலாம் பண்ணி இந்த மக்களை ஏமாற்றி பணம் கொடுத்தாங்க இதெல்லாம் பண்ணி மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கின காலம் அது ஒரு காலமாக இருக்குது இன்னமும் இருக்குது ஆனால் புதிதாக வந்தவர்கள் கூட இன்னொரு யுக்தியை இந்த ஆபாச நிகழ்ச்சியை போய் தொகுத்து வழங்கினோம்னா நமக்கு வாக்கு வங்கி வருமோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த எண்ணம் வந்து தவறானது முற்றிலும் தவறானது நம்ம தமிழ் கலாச்சார முறைப்படி இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாகவே தடை செய்யப்பட வேண்டிய நிகழ்ச்சி நான் ஏற்கனவே பல முறை இந்த நிகழ்ச்சியை பற்றி பல இடங்களில் குறிப்பிட்டுக்கிட்டே வரேன் உளவியல் ரீதியாகவே இந்த நிகழ்ச்சி பல ஆபாசமான எண்ணங்களை இளைஞர்கள் மத்தியிலையும் மாணவர்கள் மத்தியிலையும் விதைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இப்போ பாருங்கள் 2 தினங்களுக்கு முன்பு கூட ரயிலில் கழிப்பறைக்குள்ளே கேமரா வச்சு டிக்கெட் பரிசோதனை பண்ணுற பரிசோதகர் கேமரா வச்சு எடுத்திருக்காரு ஒரு 22 வயசு பொண்ணு நம்ம ஊர் கோயம்புத்தூர் காலேஜ்லேருந்து அந்த பொண்ணு சென்னையை சேர்ந்த பொண்ணு சென்னை நோக்கி வரும்போது அந்த கழிப்பறைக்குள்ளே கேமரா வச்சு எடுக்கிறாங்க அப்போ இதற்கெல்லாம் இது போன்ற நிகழ்ச்சிகள் ஒரு முன்னுதாரணமாக இருக்காதா என்ன கேமரா ஒரு வீட்டில் என்ன நடக்குதுன்னு கேமரா வச்சு பார்க்கறதுக்கு வெக்கமா இல்லையா அசிங்கமா இல்லையா இது ஒரு கான்செப்டா இது எண்டோமல் ஷைன் அப்படிங்கிற நிறுவனத்திட்ட 3500 கான்செப்ட் இருக்கு 3500 கான்செப்டில் மிக மோசமான ஒரு கான்செப்டை எடுத்து மக்களை வந்து ஒரு பொழுது போக்குறதுக்கும் ஒரு விஷயம் பொழுது போக்கலாங்க தவறில்லை ஆனால் அந்த பொழுது போக்குற நேரத்தில் அவங்க எண்ணங்களில் விஷத்தை விதைக்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அடிப்படையில் இது வந்து பாலியல் குற்றங்களை தூண்டும் அது மட்டும் இல்லாமல் சிகரெட் ஜோன் அவங்க சிகரெட் ஜோன் ஒன்று வச்சுருக்காங்க அங்கே வந்து அவங்க ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்கன்னா சிகரெட் குடிக்க போயிடுவாங்களாம் யாருக்கு சொல்லித்தராங்க இளைஞர்களுக்கா டென்ஷனாக இருந்தால் சிகரெட் குடிங்கன்னு சொல்லித்தராங்களா அப்போ இளைஞர்களை சிகரெட் குடிக்கிறதுக்கும் அதிகமான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு எந்த விதத்தில் பார்த்தாலும் இது ஒரு சரியான நிகழ்ச்சியாக இல்லை இந்த நிகழ்ச்சியை தடை செய்யணும் அப்படிங்கிறது ஏன்னா நீங்கள் வேறு கான்செப்ட் வச்சு பண்ணுங்கள் நீங்கள் பொது இடங்களில் விவசாயத்தை மையமாக வச்சோ விவசாயிகளை மையமாக வச்சோ நீங்கள் பிரபலங்களை வச்சு நிகழ்ச்சிகள் பண்ணுங்கள் எவ்வளவோ நிகழ்ச்சிகள் பண்ண முடியும் அதை விட்டுட்டு 2 பேருக்குள்ளே காதல் வருமா காதல் வராதா அவங்களுக்குள்ளே என்ன உறவு இருக்குது இதெல்லாம் அசிங்கமாக இல்லையா இன்னைக்கு பெரியப்பா பிள்ளையும் சித்தப்பா பிள்ளையும் பார்த்து அவன் தவறான கண்ணோட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பை இந்த நிகழ்ச்சி உருவாக்குது ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்களை தவறாக பார்ப்பது எவ்வளோ பெரிய கொடுமை கணவன் மனைவியே அப்படி நடந்துக்க மாட்டாங்க நம்ம கலாச்சாரத்தில் எங்கெங்கே அப்படி நடந்துக்கிறாங்க நீங்கள் பெரிய சிட்டி லெவலில் பேச வேணாம் நான்லாம் கிராமத்துலேருந்து நாங்கள் நாங்கள் நகரத்துலேருந்து வந்திருக்கணும் மாநகரத்தில் இல்லை நான்லாம் பிஎன்சி ஏரியாவில் உள்ளவங்களை வீணாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிங்க ஏன்னா ஏன் சிட்டிஸ் அந்த சிட்டி சைடு உள்ளவங்களுக்கு ஒரு பெருசாக தெரியாது ஏன்னா அவங்க நடைமுறை வாழ்க்கையிலேயே அந்த மாதிரி உடைகள் எல்லாம் பார்க்குறாங்க அவங்களுக்கு அது வித்தியாசமாக தெரியாது ஆனால் இன்னமும் பிஎன்சின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் மக்கள் அந்த கலாச்சாரம் மாறாத உடைகளை அணிகிறாங்க கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறாங்க இன்னைக்கு வரைக்கும் அத்தை பையனை பார்த்தா வெக்கப்படுற பொண்ணுங்க எங்கள் ஊரில் இருக்காங்க இந்த மாதிரி நான் ஓப்பனாக சொல்லணும்னா இன்னும் பல விஷயம் சொல்ல வேண்டியது வரும் இந்த நிகழ்ச்சியை தடை செய்யணுங்கிறத நாங்கள் சட்டப்படியும் நடவடிக்கை எடுப்போம் இது நீடிச்சதுன்னா போராட்டம் கூட நடத்த தயாராக இருக்கும் இந்த ஆண்டு அதுவும் கொரோனா காலகட்டத்தில் கொரோனா காலகட்டத்தில் 5 பேருக்கு மேலே கூடக்கூடாது 10 பேருக்கு மேலே நல்ல விஷயத்துக்கெல்லாம் கூடக்கூடாதுங்கிறாங்க 16 பேர் உட்காந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கணும் என்ன அவசியம் இருக்குது
அவசியமே கிடையாது. இது வந்து என்ன பண்ணோம், இவ்வளவு நாள் செய்த விழிப்புணர்வுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் அது. தனித்திரு விலகிரு வீட்டில் இருந்தா பிக் பாஸ் வீட்டில் இருக்க சொன்னார் முதல்வர். இவங்களை பிக் பாஸ் வீட்டில் போய் இருன்னு சொல்லிட்டாரா? அப்ப இது வந்து இவ்வளவு நாள் செய்த விழிப்புணர்வுக்கு மருந்து கண்டுபிடிக்கல இன்னும் கொரோனாவுக்கு. அப்ப இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு தவறான முன் உதாரணமாக மக்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் போய் சேரும். இளைஞர்களும் அப்புறம் பார்ட்டி கொண்டாடுறது அது இதுன்னு சொல்லி அவங்க இந்த அந்த சீரியஸ்னஸ், இந்த நோயோட சீரியஸ்னஸ் இல்லாமல் போயிடும். ஏன்னா இந்த 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 இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்க மாட்டோம். அவங்க அந்த ப்ரோமோன்னு சொல்லி போட்டாங்கல்ல, அந்த ப்ரோமோ போட்டோன்னு தான் இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படிங்கிறத நாங்கள் உறுதிப்படுத்திட்டோம். அப்போ அதை உறுதிப்படுத்தினதுனால தான் இந்த நடவடிக்கைகள்லாம் நாங்கள் இறங்கியிருக்கோம். இது எந்த அளவுக்கு வேணாலும் நாங்கள் போக தயாராக இருக்கோம். அனைத்து மக்கள் அரசியல் கட்சி சார்பாக இந்த கலாச்சார மீறலான நிகழ்ச்சியை தடை செய்கிறதுக்கு நாங்கள் என்னைக்கும் போராடுவோம். நீங்கள் சொன்ன மாதிரி 4 வருஷம் தொடர்ந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் காவல்துறையோட நடவடிக்கைகள் எப்படி இருக்குது? ஏன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அது ஒரு ப்ரொமோஷன் ஆகி 100 நாள் நல்லா ஓடிட்டு, ஸோ எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைன்ற மாதிரி இருக்குது. ஸோ காவல்துறையோட ரெஸ்பான்ஸ் எப்படி? அதான் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டு கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும். எங்களுடைய அடுத்தடுத்த நடவடிக்கை அப்படிங்கிறது நாங்கள் ரகசியமாகவே வச்சுக்க நினைக்கிறோம். ஏன்னா அதை கூட தடுக்கிறதுக்கு பல விதங்களில் எங்களுக்கு எதிர்ப்புகள் வருது. நிச்சயமாக இந்த ஆண்டு நடக்குதாங்கிறத கேள்விக்குறியாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக நாங்கள் வச்சுருக்கோம். அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடாது. அப்படி நடக்கணும் அப்படின்னா அந்த கான்செப்டை மாற்ற சொல்லுங்கள். ஒரு வீட்டுக்குள்ளெல்லாம் இருக்க முடியாது. தனித்தனி வீடாக கிராமங்களில் போய் இருக்க சொல்லுங்கள். கிராமங்களில் நடக்கிற விவசாயத்தை பற்றியும் அந்த மக்களோட வாழ்க்கை முறையை பற்றியும் நம்மளோட அழிந்து போன பல கலைகளை பற்றியும் சொல்ல சொல்லுங்கள். எத்தனையோ கலைகள், நம்ம கலைகள் அழிஞ்சு போச்சு. அந்த கலைகளை எல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கு பிரபலங்களை பயன்படுத்த சொல்லுங்கள். கான்செப்டை மாற்றுங்க. அந்த கான்செப்ட், ஒரு வீட்டுக்குள்ளே இருக்க கான்செப்ட் இருக்கக்கூடாது அப்படி